இருக்கிறோம். நான் ராஜபாளையத்திலேருந்து வர்றேன், சொந்த ஊர் ராஜபாளையம். நாங்கள் சின்ன பிள்ளைங்களா, ராஜபாளையம் எதுக்கு ஃபேமஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சொல்லவே தேவையில்லை. உடனே அவங்க சொல்கிறாங்க, நாய் தானே அப்படிங்கிறாங்க. ஏன் ராஜபாளையம் கவிதா ஜவஹருக்கு ஃபேமஸ்ன்னு சொல்ல மாட்டீங்களே, ராஜபாளையம் நாய்க்கு ஃபேமஸ். நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நிறைய நாய் திரியும், திடீர்னு இந்த நாய்க்கு என்ன ஆகுமோ வெறி பிடிச்சி சின்ன பிள்ளைங்களெல்லாம் போய் கடிக்க வச்சிடும். உடனே நகராட்சிக்கு யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்க, இந்த நாய் தொல்லை தாங்க முடியல வந்து பிடிச்சிட்டு போங்க. உடனே நகராட்சியிலேருந்து ஒரு வெள்ளை வண்டி தெருவுக்குள்ளே வரும், அந்த வெள்ளை வண்டிக்குள்ளேருந்து ரெண்டு பேர் இறங்கி இந்த நாயெல்லாம் பிடிச்சி உள்ளே ஏற்றிட்டு போவாங்க. நாங்கள்லாம் சுற்றி நின்று கைத்தட்டி சிரிப்போம். இந்த கொரோனா காலத்தில் என்ன ஆகி போச்சு, இதே மாதிரி நகராட்சியிலேருந்து வெள்ளை வண்டி தெருவுக்குள்ளே வந்தது, அதே மாதிரி ரெண்டு பேர் வெளியில் வந்தாங்க, அவங்க நாயை பிடிக்கலை. யாருக்கெல்லாம் கொரோனா இருந்ததோ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே ஏற்றிட்டு போனாங்க. நாயெல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துச்சு, இப்படி தானே எங்களை ஏற்றி விட்டீங்க, போங்கடா அப்படின்னு. இப்போ நாய்கள் கூட வேடிக்கை பார்க்குற ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் ஒரு 2 வருஷம் சிரமத்தை அனுபவித்திருக்கிறோம். இப்போ அதையெல்லாம் கடந்து நாம் ஒரு நோயற்ற ஒரு காலத்திற்கு நடை போட வேண்டும். இருந்தாலும் அங்கங்கே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் முடிந்தளவு உங்களை பாதுகாத்து கொண்டு உங்கள் குடும்பத்தையும் சுற்றத்தையும் ரொம்ப பாதுகாப்பான சூழ்நிலையிலே வைத்து கொள்ள வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொண்டு, வரலாறு ஏன் முக்கியம், இன்னைக்கு வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு யார்கிட்டயா கேட்டோன்னு வைங்க, யாராச்சும் சந்தோஷமாக நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், என்ன வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு, அது வாழை இலையில் ஊற்றுன ரசம் மாதிரி எங்கிட்டோ போகுது, எங்கிட்டு போகுதுன்னே தெரில அப்படிங்கிறார். சரி இப்படி கேட்டால் இப்படி சொல்கிறார். இன்னொருத்தட்ட கேட்டேன், அண்ணே வாழ்க்கை எப்படி ஓடுது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தங்கச்சி கார் பெட்ரோலில் ஓடுது, பைக்கு டீசலில் ஓடுது, டிவி கரண்டில் ஓடுது, நம்ம வாழ்க்கையே கடனில் ஓடுது அப்படின்னார். இப்போ மனித வாழ்க்கை இன்றைக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் நாம் ஏன் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும்? நம்மளால் எதிர்காலத்தையே எட்டி பார்க்க முடியலை. ஏன் கடந்து போன வரலாற்றை, கடந்து போன தலைவர்களை நாம் ஏன் திரும்பி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், எவன் ஒருவனுக்கு தான் கடந்து வந்த வாழ்க்கையின் வரலாறு தெரியவில்லையோ அவன் எதிர்கால சரித்திரத்தின் பக்கங்களில் இடம் பிடிக்காமலேயே போய்விடுவான். இதுதான் நிதர்சனமான உண்மை. என் வரலாறு எதுன்னு தெரிஞ்சாதான் எனக்கு என்று ஒரு வரலாறை நான் உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது, அப்போ எப்படிப்பட்ட வரலாறு, அந்த வேரின் ஆழம் தெரிந்தால்தான் நீங்கள் விருட்சமாக மாற முடியும். கவி பேரரசு வைரமுத்து ஒரு சினிமா பாட்டில் எழுதியிருப்பார், இந்த மறவர் குலத்தினுடைய குணம் என்ன அப்படிங்கிறத, மானம் தானே வேட்டி சட்டை, மற்றதெல்லாம் வாழமட்ட, மானம் காக்க வீரம் வேணுமடா, சோழ கூழு கேட்டு வந்தா சோறு போட்டு விசிறி விடும் ஈரம் தானே எங்க வம்சமடா என்று அவர் எழுதியிருப்பார். வீரமும் ஈரமும் கொண்ட ஒரு வம்சம் என்றால் இது இந்த மறவர் குல வம்சம். ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகள், இப்போ 2 நாள் முன்னாடி கூட நீங்க செய்தியில பார்த்துருப்பீங்க, பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள் எல்லாம் கையில ஜாதி கயிறு கட்டிக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில வேளைகளில் நம்ம இனத்தை சேர்ந்த பிள்ளைகளும் கட்டி இருக்க கூடும். ஒருவேளை அப்படி கட்டி இருந்தால் அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நாம் ஜாதி சண்டை போட பிறந்தவர்கள் இல்லை, எல்லா ஜாதிக்காகவும் எதிரிகளை அழித்து சண்டை போட பிறந்தவர்கள் இந்த இனம் என்று அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஜாதிகளை அரவணைக்க பிறந்தவர்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் தேவமாருக்கா சண்டை போட்டீங்க? இந்திய தேசத்துக்காக சண்டை போட்ட இனம் இந்த இனம் என்பதை அந்த குழந்தைகளுக்கு உரக்க சொல்லுங்கள். ஜாதி சண்டை போட பிறந்த இனம் இல்லை இது, எல்லா மக்களுக்காகவும் சண்டை போட்ட இனம். வம்பு சண்டை வந்தா மட்டும்தான் களத்துல இறங்கும், இல்லை என்றால் எல்லா ஜாதிகளையும் அரவணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராஜ வம்சம். ஒரு ராஜா தான் கூட இருக்கிறவங்ககிட்ட சண்டை போடுவானா? போட மாட்டான். தான் கூட இருக்கிறவங்கள அரவணைத்து கொண்டு போவான், நீ ராஜவம்சத்தில் வந்தவன் என்பதை நம் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா தேசிய கொடி பறக்கும் போது நாம் எல்லோருமே இந்தியர் என்கின்ற உணர்வோடு அந்த கொடிக்கு சல்யூட் பண்ணுவோம். ஆனால் நம் இனத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், அங்கே உயர பறந்து கொண்டிருக்கிற கொடிக்கு கீழே ஒரு கயறு இருக்கிறது இல்லையா, அது வெறும் கயறு இல்லை, உன்னுடைய எத்தனையோ அப்பத்தாக்களின் தாலி கயறு தான் அங்கே தேசிய கொடியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த தேசிய கொடி பறக்கும் போது பூக்கள் எல்லாம் உதிரும் இல்லையா, அந்த பூக்கள் எல்லாம் எந்த பூக்கள்? நம்ம அப்பத்தாக்கள் கூந்தலில் இருந்து உதிர்ந்த பூக்கள் தான் இன்றைக்கு தேச கொடியில் இருந்து உதிர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை எத்தனை 1000 மனிதர்கள், நேதாஜி
பசுமொன் ஐயாவோட ரொம்ப நட்பு ஆனதுக்கு பிறகு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இருக்கும் போது ஒரு அறிவிப்பு செய்கிறார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வீரர்கள் தேவை, இந்திய தேசிய இராணுவத்திற்கு வீரர்கள் தேவை. சம்பளம் என்ன தெரியுமா? எந்த ஒரு வேலைக்கும் சம்பளம் கொடுக்கணும்ல, சம்பளம் கொடுக்கலாட்டி நம்ம போக மாட்டோம்ல. அவர் சொல்றாரு, இந்திய தேசிய இராணுவத்துக்கு ஆள் தேவை, உங்களுக்கு சம்பளம் என்ன தெரியுமா? எந்த நேரத்திலும் மரணம், எந்த நேரத்திலும் மரணம் தான் உங்களுக்கு சம்பளம். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் கிளம்பி போனார்கள். அதில் பெரும் பகுதி தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி போனார்கள், அதிலும் பெரும் பகுதி மறவர் குலத்திலிருந்து தான் கிளம்பி போனார்கள். எந்த நேரத்திலும் உயிரை கொடுத்து இந்த தேசத்தை காக்கிற இனம் இந்த இனம் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நேதாஜி ஒரு வார்த்தை சொன்னார், பசும்பொன் தேவர் மாதிரி 10 இளைஞர்கள் என்னிடம் இருந்தால் இந்த தேசத்தையே புதிய தேசமாக, வலிமை நிறைந்த தேசமாக என்னால் மாற்றி காட்ட முடியும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பசும்பொன் தேவர் ஐயாவுடைய வரலாறை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். எப்படிப்பட்ட மனிதனாக அவர் வளர்ந்தார். உண்மையிலே நம்ம பசும்பொன் ஐயா அவர்களை மதிப்பதாக இருந்தால், உண்மையிலே பசும்பொன் ஐயா அவர்களுடைய வாரிசாக நாம் நம்மை அறிவித்துக் கொள்வதாக இருந்தால், பசும்பொன் ஐயாவின் பாதையில் நாம் நடப்பதாக இருந்தால், தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க, எந்த தீய பழக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் யாரும் கைதட்டக்கூடாதான் இல்லையா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் யார் இருக்கிறோமோ அவங்க தான் தேவர் ஐயாவின் பரம்பரை. நீங்க இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா அப்பழுக்கற்ற ஒழுக்கமான கண்ணியத்தில் உயர் நிலையில் இருந்த ஒரு மா மனிதன் பசும்பொன் ஐயா. அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நைஷ்டிக பிரம்மச்சாரி. அது என்ன பிரம்மச்சாரின்னு ஒருத்தங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா என்னங்க அர்த்தம்? பிரம்மச்சாரிங்கிறவங்க திருமணம் செய்து கொள்ளாதவர்கள். நைஷ்டிக பிரம்மச்சாரி யார் தெரியுமா? மனதளவில் கூட ஒரு பெண்ணை கற்பனை கூட செய்து பார்க்காதவர்கள் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. பசும்பொன் ஐயா நைஷ்டிக பிரம்மச்சாரி. திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுவாரு, நாம ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை திருட வேண்டாம். ஒருத்தங்க ஒரு அழகான வளையல் போட்டிருக்காங்கன்னு வைங்க, கூட இருக்கிற ஒரு பெண் நினைக்கிறோம், எவ்வளோ அழகான வளையல், இது மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம்னாலே நம்ம திருடிட்டோம்னு அர்த்தமா. அடுத்தவன் பொருளை பார்த்து ஆசைப்பட்டுட்டாலே நம்ம திருடர்கள்னு அர்த்தம். ஆனால் நம்முடைய பசும்பொன் ஐயா எப்படி இருந்திருக்கிறாரு, மனசால கூட இன்னொரு பெண்ணை கற்பனை கூட செய்யாத ஒரு மா மனிதனுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று பெயர் என்றால் அது பசும்பொன் ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த பெயர் பொருத்தமானதாக இருக்கும். அதனால தான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய இரு கண்களாக அவர் போற்றி வணங்கினார். 6 மாச கை குழந்தைய கையில் கொடுத்தா கூட பெண் குழந்தையா இருந்தால் வாங்க மாட்டார். இது மீனாட்சி பராசக்தி, நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் பார். வயதான காலத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாத போது மருத்துவமனையில் சேர்க்குறோன்னு சொன்னபோது வேண்டவே வேண்டன்ட்டார், என்னை வீட்டிலேயே வச்சு மருத்துவம் பாருங்க இல்லைனா விட்டுருங்க. ஏன் தெரியுமா? மருத்துவமனைக்கு போனால் எப்படி பார்த்தாலும் ஒரு நர்ஸ் தனக்கு பணிவிடை செய்ய நேரிடும், அப்படி ஒரு சூழல் தனக்கு வரவே கூடாது என்பதற்காக கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போகாத ஒரு அற்புதமான மனிதர். அப்படி கொள்கையில் வந்து திடமாக இருக்கணும். இந்த உலகம் நம்மை பார்த்து ஒரு விரல் சொல்லி நீட்டி பேசிவிடக்கூடாது என்பதிலே அவ்வளவு உறுதியாக இருந்த ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர். நம்ம உலக வரலாறு, உலக வரலாறுலாம் சொல்கிறோம் இல்லையா, உலக வரலாறு என்பது எது தெரியுமா நண்பர்களே? இந்த உலகத்துக்கு வந்துவிட்டு போனவர்களின் வரலாறு இல்லை, இந்த உலகத்துக்கு தன்னையே தந்துவிட்டு போனவர்களின் வரலாறு தான் உலக வரலாறு. அப்படி தன்னையே தந்த ஒரு மாபெரும் தியாகி தான் நம்முடைய பசும்பொன் ஐயா அவர்கள். சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. வடநாட்டில் விவேகானந்தருக்கு அடுத்தபடியாக தென்னாட்டில் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்றால் அது நம்முடைய ஐயா அவர்கள் தான் என்று வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. அந்த கண்ணியம், அவருடைய பிறப்பே பாருங்கள், ஒரு அதிசய பிறவி மாதிரி தான் இருக்கும். அவர் பிறந்தது இந்து தாய்க்கு, இந்து குடும்பத்தில் பிறக்கிறார். ஆனால் பால் குடித்தது இஸ்லாமிய தாயாரிடம், படித்து வளர்ந்தது கிறிஸ்தவ பள்ளியில் என்றால் பிறக்கும் போதே சமயம் சார்ந்த நேசத்தை நெஞ்சிலே தேங்கி கொண்டு பிறந்தவர் பசும்பொன் ஐயா அவர்கள். இதை வந்து இயற்கை தான் வழங்கணும், யாரும் பிளான் பண்ணி பண்ண முடியாது. இது இயற்கையும் இறைவனும் வழிவிட்டால் தவிர இப்படி ஒரு பிறவி உலகத்திற்கு வரவே முடியாது. அவர் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறார் என்பது நமக்கு பெருமையாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு பெருமை சேர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும்.
பசும்பொன்னு அவரை சொல்றோம் இல்லையா, அது அவர் பிறந்த ஊர் மட்டுமா? பசும்பொன் அப்படின்னாலே அது தேவர் ஐயா தான், அது பிறந்த ஊர் மட்டும் கிடையாது. பசும்பொன் அப்படின்னா என்ன அர்த்தம்? செம்பு கூட கலக்காத சுத்தமான தங்கம் என்று அர்த்தம். அது பசும்பொன் தங்கத்தையும் சொல்லலாம், தேவர் சிங்கத்தையும் சொல்லலாம். ஒழுக்கம் பக்தினா அவரை மாதிரி ஒரு மனிதனை நீங்க அடையாளமே காட்ட முடியாது. உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மை நீங்க படிச்சிருப்பீங்க, நாம முருகனை பார்க்க வேண்டும் என்றால் திருச்செந்தூருக்கு போய் அங்க கோவிலில் இறைவனாய் இருக்கிற திருச்செந்தூர் முருகனை தான் பார்த்திருக்கிறோம் இல்லையா. ஆனால் பசும்பொன் தேவர் ஐயா திருச்செந்தூர் முருகனை நேரில் தரிசித்தவர். தெரியுமா உங்களுக்கு, திருச்செந்தூர் முருகனை நேரிலேயே தரிசித்தவர், நேரில் காட்சி கொடுத்தார் அவர். வள்ளலாருக்கு பிறகு நம்முடைய தேவர் பெருமானாருக்குத்தான் முருகன் காட்சி தந்திருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஒழுக்கமும் கண்ணியமும் இருந்தால் இறைவன் தேடி வருவான் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு தேவர் ஐயாவுடைய பக்தி இருந்தது. நாமெல்லாம் பக்தர்கள், அவர் மட்டும்தான் சித்தர். அவர் சித்தருங்க, அதனால தான் அவர் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே தேதியாக வந்தது. அதனால தான் ஜெயந்தி கொண்டாடுகிறோம். எல்லாருக்குமே நம்ம ஜெயந்தி கொண்டாட முடியாது, ஏன்னா அந்த அபூர்வ தினம் அவருக்கு மட்டும்தான் அமைந்தது. இது வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு அபூர்வமான வாய்ப்பாக அவருக்கு கிடைச்சது. இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர் பெரிய பேச்சாளர், அவர் மேடையில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு சிறப்பான பேச்சாளர் அவர். அவர் எந்த ஒரு மேடையில் பேச தொடங்கினாலும் நாமெல்லாம் கடவுளை நினைச்சு பேசுகிறோம், நாங்கள்லாம் பாரதியாரை நினைச்சு பேசுவோம். அவர் யாரை சொல்லி பேசுவார் தெரியுமா, 1857 ஆங்கிலேயர்களை முதன் முதலில் எதிர்த்து துப்பாக்கி சூடு நடத்திய மங்கள் பாண்டேவை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் என்றுதான் அவர் பேசுவார். அவருடைய தேசியம் எப்படி இருக்கு பாருங்க, வடநாடு தென்னாடுன்னு அவர் பிடிக்கல. ஒருத்த முத முத ஒரு இந்தியன் ஆங்கிலேயரை எதிர்த்து சுற்றுருக்காயா, அதுக்கப்புறம் அவன் தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டிருக்கிறான், அவன் என்னுடைய வழிகாட்டி என்று ஒவ்வொரு மேடையிலும் மங்கள் பாண்டேவின் பெயரை உச்சரித்த பிறகுதான் அவர் பேச தொடங்குவார் என்றால் அந்த அளவுக்கு தேசியத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர் நம்முடைய தேவர். இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. நீங்கள் தேவர் அவர்களுடைய புகைப்படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, அவருடைய புகைப்படம் எல்லார் வீட்லேயும் இருக்கும், இல்லை கூகுளில் கூட தேடி பாருங்கள். ரெண்டு விதமான புகைப்படம் இருக்கும். ஒன்று கம்பீரமாக ஒரு மீசை வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மீசை பார்க்குறதுக்கே, நல்லா கொழு கொழுன்னு முகம் உருண்ட முகமாக மீசை அப்படியே ப்ரஷ் மாதிரி பெரிய மீசையோட கம்பீரமாக ஒரு தோற்றம். இன்னொரு ஃபோட்டோ அவரோடது பார்த்தீங்கன்னா மீசையே இல்லாமல் முடி நிறைய வளர்த்து சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ. எதுக்கு அவர் மீசையை எடுத்தார், மீசை தானங்க ஆண்களுக்கு அழகு, கம்பீரம்னாலே மீசை தானங்க, அந்த மீசையை அவர் ஏன் எடுத்துட்டார், யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா. அவர் மிகச்சிறந்த பேச்சாளர், திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அங்கே உள்ள ராஜா இவரை சொற்பொழிவாற்ற கூப்பிடுறார். சின்ன வயசுலேயே இந்த பேச்சுக்களை அவருக்குள்ளே வளர்ந்துருச்சு, பேச்சு இந்த நடனம் பாட்டு இதெல்லாம் கற்றுக் கொடுத்து வராது, உள்ளுக்குள்ளே ஒரு ஊற்று இருந்தால்தான் கற்றுக் கொடுக்கும்போது அது மேலே வரும். ஒரு நாள் சாயல்குடியில் விவேகானந்தருடைய விழா ஒன்று நடத்துகிறாங்க, அதில் பேசுறதுக்கு மதுரையிலிருந்து கிருஷ்ணசாமி பாரதி அவர்கள் வரணும், ஆனால் அவர் வரலை. டக்குன்னு அந்த விழாவை நடத்தினவங்க பசுமன் ஐயாவை கூப்பிட்டு, நீ பேசியிருப்பா முத்துராமலிங்கம், நீ பேசியிருப்பா விவேகானந்தர் பற்றி திடீர்னு, இப்படி கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்களை கூப்பிட்டு திடீர்னு பேசுங்க, நீங்கள் பூலித்தேவனை பற்றி ஒரு 2 மணி நேரம்னா எப்படிங்க பேச முடியும். பேச்சாளராக இருக்கிற எல்லாருக்குமே திணறிடுவாங்க, ஆனால் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மேடையில் ஏறி 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லைங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் விவேகானந்தரை பற்றி அவர் சரளமாக பேசினார். உள்ளுக்குள்ளே எவ்வளவு ஆற்றல் இருந்திருக்கும் பாருங்க. அப்போ அவரை பேசுறதுக்காக திருவிதாங்கூர் மகாராஜா கூப்பிடுறார், சொற்பொழிவு ஆற்ற நீங்கள் எங்கள் கேரளாவுக்கு வாங்க அப்படின்னு. போய் அவர் தங்கி இருந்து சொற்பொழிவு பேசுகிறார், முத நாள் பேசியிருக்கிறார். அன்னைக்கு இரவு அந்த அரண்மனை அந்த புறத்தில் இருக்கிற இளவரசி அவரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி, இளவரசி பாராட்டுறதுக்காக கூப்பிட்றாங்கன்னு ஐயாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, உங்களுக்கு திருமணம் ஆகலை இல்லை, ஆகலமா, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டார், எதனால உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வந்தது, இல்லை நீங்க பேசும்போது ரொம்ப அழகா இருக்கிறீங்க, அதை விட உங்க மீசை ரொம்ப அழகா இருக்கு, அதுக்காகவே நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது நடந்த வரலாறு. மறுநாளே அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு மறுநாள் சொற்பொழிவு ஆற்றுகிறார், மீசையே இல்லாமல் சொற்பொழிவு ஆற்றுகிறார். என்னங்க கம்பீரமான
ஒரு மீசையை எப்படி உங்களால் துறக்க முடிந்தது? அவர் சொன்னார், ஒரு இளம் பெண்ணின் மனதில் இந்த மீசை ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துமாயின் எனக்கு அழகு தேவையில்லை, என் ஆன்மீகம் மட்டும்தான் எனக்கு தேவை. எப்பேற்பட்ட சிந்தனை பாருங்க. ஏதோ ஒரு சத்தம் வந்தது, அவங்களோட தேவர் பெருமானே வந்து ஆகான்னு சொல்றாரோ அப்படின்னு நினைச்சேன். அப்ப எந்த அளவுக்கு கொள்கையிலே அவர் உறுதியாக இருந்தார்? எத்தனை பேர் இப்படி இருப்போம்? தான் கொண்ட கொள்கை தான் முக்கியமே தவிர இந்த நடந்து கொண்டிருக்கிற நாட்டின் சங்கதிகள் மனசுல போகவே கூடாது. உங்க எல்லாருக்குமே தெரியும், வாஞ்சிநாதன் அப்படின்னு ஒருத்தர் மணியாச்சியில ஆஸ்துரையை சுட்டு கொண்டுட்டு தானும் சுட்டு இறந்து போயிட்டார். காலங்கள் ஓடுகிறது, ஆஸ்துரைய அந்த வாஞ்சிநாதன் இறந்த பிறகு அவங்க மனைவியை யாருமே கவனிக்கல. அவங்க ஏதோ ஒரு ஊர்ல கவனிப்பாரற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டும் தேவருக்கு தெரியுது. திடீர்னு ஒரு நாள் சென்னைக்கு வந்திருக்கிறப்ப உதவியாளரை கூப்பிடுறாரு. கடைக்கு போய் காவி கலரில் நாலஞ்சு கதர் சேலை வாங்கிட்டு வா அப்படின்னு. உதவியாளருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, தேவர் அவர்கள் பெண்கள் உடுத்துகிற சேலையை வாங்கிட்டு வர சொல்கிறாரேன்ட்டு. சரின்னு ஒரு கட்டு புடவை வாங்கிட்டு வர்றார். நேராக மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் அங்கே திண்ணையில் உட்காந்து உள்ள அம்மா இருப்பாங்க, கூப்பிடு அப்படிங்கிறார். உள்ளே போய் கூப்பிட்டா ஒரு எளிய ஒரு பாவப்பட்ட தோற்றத்தில் இருக்கிற வாஞ்சிநாதனின் மனைவி வருகிறார்கள். அவங்க காலடியில் அந்த புடவையெல்லாம் வச்சுட்டு தொட்டு வணங்குறார். அவங்க பதறிப்போய், எதுக்குப்பா, என்னப்பா, யாருப்பா நீ, என்னப்பா பிரச்சனை? இல்லைம்மா, உங்களை காப்பாற்ற வேண்டியது, உங்களை வழிபட வேண்டியது மகனாகிய என்னுடைய கடமை என்று அந்த இடத்தில் தன்னை மகனாக அங்கே நிலைநிறுத்தி கொண்டார். அப்ப தேசியத்துக்காக போராடிய ஒரு தியாகியின் மனைவியை தேடி போய் கௌரவம் செய்ய வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சிந்தனை தேவர் பெருமானுக்கு இருந்தது என்றால் எந்த அளவுக்கு அவர் இந்த தேசத்தை நேசித்திருக்கார்கள் என்று யோசிச்சு பாருங்க. ஆங்கில பேச்சுலயும் அவரை அடித்துக் கொள்வதற்கு ஆளே கிடையாது, அப்படி ஒரு வல்லன்மை நிறைந்த பேச்சு. காசிக்கு போனப்ப அங்க இருக்கிற இந்து பல்கலைக்கழகத்துல பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருக்கிறார் ஆங்கிலத்துல. சரளமான ஒரு உரையாடல். அங்க ஆங்கிலம் தமிழ் தெரியாத மாணவர்கள் அப்படி ரசிச்சு கேட்டிருக்கிறாங்க. தேவர் பெருமகனார் பேசி முடிச்ச உடனே அந்த காசியில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர், அவர் பேரு சர் சிபி ராமசாமி ஐயர், அவர் நன்றியுரை சொல்ல வர்றார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்தின் பல பகுதிகளை ஆங்கிலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் பல பகுதிகளை ஆங்கிலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தென்னகத்தில் இருந்து வந்த எங்கள் தேவர் திருமகன் ஒரு 2 மணி நேரம் ஆங்கிலத்தையே ஆட்சி செய்து விட்டார். ஒரு தமிழனாக இது எனக்கு கிடைத்த கௌரவம் பெருமை என்று ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேசியிருப்பது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப மைக் ஒரே மாதிரி வைங்கப்பா. இப்ப எந்த அளவுக்கு அந்த மொழி ஆற்றல் அவர் கைவரப்பட்டிருக்கிறது. நம்ம பிள்ளைங்களுக்கு கல்வியை வந்து நம்ம நல்லபடியாக கற்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி எங்கே போனாலும் தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்த வேண்டும். அதுவும் செல்வாக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம்ல, செல்வாக்கு. அவர் ரொம்ப செல்வாக்கு நிறைஞ்ச ஆளியா அப்படின்னு சொல்லுவோம்ல. சில ஒரு சினிமாவில் கூட நமக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவார், இந்த சிங்கமுத்துங்கிறவர், கருப்பா குண்டா சுரு, ஏய் ஒரே மாதிரி வைப்பா தம்பி, ஏன்பா நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க, ஏன்னா மேலே போகுது கீழே வருது எக்கோ அடிக்குது. சரி சரி, கோபப்படாதீங்க, சின்ன பையன் தான். சிங்கமுத்து கேட்பார்ல, கருப்பா குண்டா சுருட்ட முடியோட ஒருத்தர் இருப்பார் யாருன்னு தெரியுமா? ஏ பேரை சொல்லியா, இல்லைனா அட்ரஸை சொல்லு, எந்த தெரு, அதான் ஆளை சொல்கிறேன் இல்லையா, கருப்பா குண்டா சுருட்ட முடியோட ஒருத்தர் யாருன்னு கேட்டால் அது நான் தான் அப்படிம்பாரு. இந்த ஊரில் நான் எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கேன்னு தெரியணும்ல அப்படின்னு. அப்ப நம்மளுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம சொல்லக்கூடாது, ஊர்ல இருக்கிற மக்கள் சொல்ல வேண்டும். தேவர் பெருமகனாருக்கு மக்கள் இடத்திலே எவ்வளவு செல்வாக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க கேட்டா ஆச்சரியப்பட்டு போவீர்கள். கிட்டத்தட்ட அவர் 3 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறார், 3 முறை எம்பியா இருந்திருக்கிறார். இதுவே நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது. நிறைய பிள்ளைங்கள்ட்ட சொன்னா, அப்படி அவர் அரசியல்லாம் இருந்தாரா, எம்எல்ஏவாலாம் இருந்தாரா, எம்பியாலாம் இருந்தாரா, டெல்லிக்கு போனாரா, அவர் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறாரியா? ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு அவர் ஏதோ ஒரு ஆன்மீகவாதியாக மட்டும்தான் அடையாளப்படுத்தப்படுகிறதே தவிர அவர் அரசியல்லையும் கொடிகட்டி பறந்தவர் என்பது அடுத்த தலைமுறையில் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், 3 முறை எம்பியாக இருந்திருக்கிறார். அவருடைய செல்வாக்குங்கிறது என்ன தெரியுமா,
ஒவ்வொரு தடவையும் அப்பெல்லாம் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் தான் நடக்கும், பெரியவங்களுக்குலாம் தெரியும். அவர் என்ன பண்ணுவார், சட்டமன்ற தேர்தலையும் நிற்பார், நாடாளுமன்ற தேர்தலையும் நிற்பார், ரெண்டுக்குமே பிரச்சாரம் பண்ண போக மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பார். ரெண்டுலேயுமே லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிட்ட ஒரே தலைவர் பசும்பொன் மட்டும்தான். ரெண்டுலேயுமே ஜெயிச்சிருவார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, எம்பியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏவாக இருப்பார். எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிட்டு டெல்லிக்கு போவார். எங்கே தன்னுடைய சேவை அப்போது தேவைப்படுகிறதுன்னு நினைக்கிறாரோ அந்த வேலைக்கு போயிடுவார். ஒரு முறை அவர் நாடாளுமன்றத்தில் பேசின ஒரு உரை நேரு அவர்களால் பயங்கரமாக கவனிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜீவான்னு ஒருத்தர் நினைக்கிறேன், தேவர் பெருமகனாரின் நாடாளுமன்ற உரைகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, நீங்கள் அதை கண்டிப்பாக வாங்கி படித்து பார்க்கணும், பிள்ளைகளையெல்லாம் படிக்க சொல்லணும். ஒரு தடவை காமன்வெல்த் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம இப்போ கேள்விப்பட்டிருப்போம். இந்தியா காமன்வெல்த் நாடுகளில் ஒன்று. மொத மொத காமன்வெல்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கும் போது, இந்தியா அதில் உறுப்பினர் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் இயற்றப்படும் போது, நேரு சொன்ன தீர்மானத்துக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுத்த முதல் குரல் பசும்பொன் தேவர் அவர்களுடைய குரல் தான். மொத நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்ல எந்திரிச்சு கேள்வி கேட்கிறார், காமன்வெல்த்னா என்ன? காமன்வெல்த்ல என்னங்க, பொது சொத்து தானே அர்த்தம். காமன்வெல்த் பொது சொத்து, யாருக்கு யார் பொது சொத்து? இந்த காமன்வெல்த் அமைப்புக்கு தலைவர் யாரு? பிரிட்டிஷ்காரர். நம்மளையே ஏமாத்தி 200 வருஷம் அடிமைப்படுத்தி நம்ம செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனவன் இந்த அமைப்புக்கு தலைவனா இருப்பான். நாம இதுல உறுப்பினரா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்யணும். இது எப்படி இருக்கு தெரியுமா, உங்க வீட்டுல ஒருத்தன் 50-60 வருஷமா திருடிட்டு போயிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் திருடுறத விட்டுட்டான். விட்டுட்டு அவன் சொல்றான், நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் யார் யார் வீட்டில எல்லாம் திருடுனேனோ அவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொன்னா அது எப்படி சாத்தியம் இல்லையோ, அது போலத்தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற காமன்வெல்த் அமைப்பும் சாத்தியம் இல்லாதது, அதை நாம் நிராகரிக்க வேண்டும் என்று தைரியமா பார்லிமெண்ட்ல பேசினார். அவர் பேசி முடிக்கும் வரை நேரு அப்படியே அதிர்ந்து போய் தலை குனிந்து உட்கார்ந்தார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அது எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, தவறு நடக்கிற இடத்தில் தட்டி கேட்காமல் இருக்க மாட்டேன் என்கின்ற மன துணிவு இருக்கிறது இல்லையா, அதை நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவராக நம்முடைய தேவர் இருந்திருக்கிறார், அவர் பேச்சாற்றல் இருந்திருக்கிறது. அதனால தான் இந்தியாலேயே ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒன்று போட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, வீட்டுக்கு பூட்டு போடுவாங்க, வாய்க்கு எப்படிங்க பூட்டு போட முடியும்? ஆண்கள்லாம் நினைக்கிறாங்க அப்படி ஒரு பூட்டு இருந்தால் வீட்டம்மாவுக்கு போட்டு விட்டுட்டு கம்முன்னு உட்காந்துக்கலாம், தொல்லை தாங்க முடியல அப்படி. வாய் பூட்டுன்னு ஒன்று இருக்குதா? ஆனால் வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்படுகிறதோ அவங்க எந்த மேடையிலையும் பேசக்கூடாது, எங்கேயும் கருத்து சொல்லக்கூடாது, ஒரு சின்ன கூட்டத்தை கூட கூட்டக்கூடாது. இது இந்தியாவிலே ரெண்டு பேருக்கு தான் போட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேரை பார்த்து தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் பயந்து போனது. அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா, வட இந்தியாவிலே பால கங்காதர திலகருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது, தென்னகத்திலே தேவர் திருமகனாருக்கு அந்த சட்டம் போடப்பட்டது என்றால் இங்க இவன் பேசினான்னா அங்க அடிவிழும், இவன் பேசினான்னா அங்க தோல்வி அடையும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒருத்தங்க பேசினாலே பயந்து போனது என்றால் அது பசும்பொன் ஐயா அவர்களை பார்த்துத்தான் தென்னகத்தில் பயந்து போனது. அந்த அளவுக்கு ஆற்றலும் அந்த அளவுக்கு தைரியமும் நெஞ்சிலே நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய சிறப்பும் தேவர் திருமகனாரிடம் இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு தடவை ஐயா அவர்கள் பர்மாவுக்கு போயிருக்கிறாங்க. அவர் பெண்களை எவ்வளவு நேசிச்சிருக்கிறார் பாருங்க, எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார். பர்மாவுக்கு அவர் போறாரு, அங்க விமான நிலையத்திலிருந்து அவர் போற இடத்துக்கு வரவேற்பு கொடுப்பாங்கல்ல, இப்ப ரெட் கார்பெட் வரவேற்புன்னு சொல்றோம், சில இடங்கள்ல ரோஜா பூ தூவி வரவேற்பாங்க. இந்த பர்மா நாட்டில் அவரை விருந்துக்கு அழைச்சாங்க இல்லையா, அவங்களுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னா, ஒரு 1200-300 பெண்கள் இப்படி வரிசையாக ரெண்டு பக்கமும் மண்டி போட்டு அவங்க கூந்தல் இப்படி முன்னாடி தரையில் பரவ விட்டு அந்த கூந்தலில் சிறப்பு விருந்தினர் நடந்து போகணும். இதுதான் வந்து ஊருக்கு வந்திருக்கவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு எங்கே, பர்மாவில். இதுதான் அவங்களுடைய பாரம்பரியம், இதுதான் அவங்களுடைய பண்பாடு. இதுவரைக்கும் போன தலைவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவர் பெருமகனரிடம் இதை சொன்ன உடனே சொன்னாரு,
பெண்கள் எங்களுடைய தேசத்தில் பராசக்தியின் அம்சமாக கொண்டாடப்படுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய கூந்தல்ல மிதிச்சு தான் உன் நாட்டுக்கு நான் விருந்தாளியா வரணும்னா அப்படி ஒரு வரவேற்பு எனக்கு தேவையில்லை, நான் என் தாய் நாட்டுக்கே திரும்பி போகிறேன். பர்மாவின் வரலாற்றிலேயே அந்த வரவேற்பை மாற்றி அமைத்தது தேவர் திருமகனாருக்கு மட்டும்தான். அந்த அளவுக்கு பெண்களை தன் மனதில் தெய்வமாக பராசக்தியாக மீனாட்சியாக மதித்தவர் நேசித்தவர் நம்முடைய தேவர் பெருமகனார். சாதாரணமானது கிடையாது. அவருடைய வரலாறெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், பிள்ளைகளுக்கு படிக்க கொடுங்க. அன்னைக்கு ஆலய பிரவேசம் அப்படின்னு